Hey guys, welcome back to the plugins. In the video, we have mobile in the files and the photos and the videos and the documents along the day. Our computer and our laptop transfer in the video. Already related on the video, but other television on the sharp on the related on the Arabia on the comments as Panin. The Varakuria Prachanel Patina more or cover Panla. In the video on the Varakuria problem, if I'm connect Panabina and Mariana Prachanel or any Tagla Bina and Panano, other than the video and Kadasila Solva. Ipa in the video. போயிடலாம். இது வரைக்கும் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொபைல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு டேட்டா கேபிள் வேணும். ஆல்ரெடி அந்த வீடியோலேயே வந்து டேட்டா கேபிள் எப்படி இருக்கணும், அதை எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அதில் சொல்லியிருப்பேன். பட் இதுலேயும் இந்த தடவை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து டேட்டா கேபிள் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம மொபைல் இந்த மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த பிராண்ட்லேயே வந்துட்டு ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருப்பாங்க அந்த சார்ஜிங்காக. அந்த டேட்டா கேபிள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு சப்போர்ட் பண்ணும். பட் அதே இது தேர்ட் பார்ட்டியாக நம்ம சார்ஜர் வந்து வெளியே காசு கொடுத்து வாங்குவோம். அப்போ அந்த சார்ஜரில் கொடுக்கக்கூடிய டேட்டா கேபிள் வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் 50% தான் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா மேஜராக அவங்க தரக்கூடிய கேபிள் அப்படிங்கிறது சார்ஜிங்காக மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க அந்த லோக்கலாக வாங்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே. பட் நீங்கள் பிராண்டடாக வாங்கும் போது அவங்க கம்பல்சரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் டேட்டா கேபிள் எடுத்து பார்த்தாலும் சிம்பிள் இருக்கும். பட் ஒரு சாதாரண டேட்டா கேபிள் எடுத்து பார்த்தா கூட இந்த சிம்பிள் இருக்குது. அதனால எல்லா கேபிள்ஸுமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கனெக்ட் பண்ணால் கூட ஒர்க் ஆகலை, உங்கள் மொபைலில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே காமிக்கலை அப்படின்னா நீங்கள் வேறு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுங்கள், ஒரு வேளை கனெக்ட் ஆகலாம். இப்போ என்னோடய லேப்டாப்பில் வந்து ஒரு சைடு வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சைடு வந்துட்டு நம்மளோட மொபைலில் வந்துட்டு யூஸ் சார்ஜிங் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கா. அது வந்து ஐஆர் சென்சார். இது வந்து ஒரு சென்சார், அதனால் வந்து ஜஸ்ட் ஃப்ளிக்கர் ஆகும். அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் கண்ணில் பார்த்தா தெரியாது. அதே இது நம்ம வந்து கேமராவில் பார்க்கும்போது மட்டும் அந்த சென்சார் வந்து தெரியும். ஓகே, இப்போ வந்து என்ன காட்டுது அப்படின்னா நம்ம வந்து சார்ஜிங் அப்படின்னு காட்டுது. 83% சார்ஜிங் அப்படின்னு காட்டுது. நான் கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் போயிடும். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணோன்னே ஒர்க் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கனெக்ட் வந்து ஒர்க் ஆகாது. உங்கள் டிவைஸில் என்ன காட்டும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்போ மாடல். இப்போ ஓப்போ A83 வந்து கனெக்ட் ஆயிருக்கு. வாட் ஹேப்பன் டு திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும். இது வந்துட்டு இமேஜஸ் வியூ பண்ணணுமா, அந்த வீடியோஸ் பார்க்கணுமா, அப்புறம் வந்துட்டு ஓப்பன் டிவைஸ் டு வியூ ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸ்லாம் ரீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இல்லை நோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ணாது. கனெக்ட் பண்ணோம்னா டேரெக்டாக சார்ஜ் மட்டும் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஓப்பன் டிவைஸ் டு வியூ ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மோடில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபோட்டோஸ் வியூ யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டிஃபால்ட்டாக எல்லா ஃபோன்லேயுமே வந்து வெறும் சார்ஜிங்கில் மட்டும்தான் இருக்கும். இப்போ சார்ஜிங்கில் பண்ணோம்னா அங்கே கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி அதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபரும் கொடுக்கலாம். பட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். மெமரி இன்டர்னல் மெமரி எக்ஸ்டர்னல் மெமரி அந்த மெமரி கார்டு போட்டிருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்தோன்னே என்னோட இன்டர்னல் ஸ்டோரேஜும் அதுக்கப்புறம் நான் போட்டக்கூடிய மெமரி கார்டும் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு நம்மளோட இன்டர்னல் மெமரி அண்ட் எக்ஸ்டர்னல் மெமரி. இதுக்குள்ளே போயிட்டு என்னோட ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டர்ஸ் ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் சரி டேரெக்டாக இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைல் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டேரெக்டாக ஏதோ ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இனி ஏதோ ஒரு ஃபைல் சம்திங் உங்களுக்காக சிம்பிளாக செலக்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஜஸ்ட் இப்போ வந்துட்டு நான் இப்போ என்னோட மெமரியில் வந்து டிஎம்சியில் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபைல் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து இப்போ இந்த பின் 100 பின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. இந்த ஃபோட்டோமே எனக்கு எல்லாமே காப்பி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுக்கணும். நான் ஜஸ்ட் இந்த லோடிங் ஆகிட்டு இருக்கு, அதனால் வர மாட்டேங்கி வெயிட் பண்ணலாம். ஏன்னா மொபைல் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் லோடிங் இஷ்யூலாம் இருக்கும். உங்கள் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா அங்கேயும் ஸ்லோவாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தா அப்படின்னா எல்லாமே ப்ளூ கலரில் மாறிச்சா. இப்போ மேலே காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கே வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு இங்கே லோக்கல் டிஸ்க்னு இருக்கும், அதில் போய் எங்கே வேணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டரில் வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இங்கே பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஸ்லோ ஸ்பீட் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். அதே இது உங்கள் ஃபோன் வந்து டைப் சி, இப்போ வர ஃபோன்லாம் டைப் சி சப்போர்ட் இருக்குது. டைப் சி இருக்கிற கேபிளாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை விட ஓரளவுக்கு எம்பிபிஎஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இப்போ நான் காப்பி ஆகுது. பட் இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இதை பண்ணி காப்பி ஆச்சு அப்படின்னா 2 நிமிஷம் ஆகும், வீடியோ லென்த் ரொம்ப ஆயிரும். அதனால் நான் வந்து காட்டல. பட் நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பராக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி ஆகிட்டு இருக்கும்போது கேபிளை பிடுங்குறது, மேபி உங்கள் கேபிள் ஏதாவது லூஸாக இருந்தது அப்படின்னா ஷேக் ஆச்சு அப்படின்னா கட் ஆயிடுச்சுன்னா அங்கேயும் கட் ஆயிரும், அங்கே ஃபைல் வந்து ஃபுல்லாக இருக்காது.
எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து காப்பி பண்ணுறேன் அப்படின்னா அது ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ 100 ஃபோட்டோவில் ஒரு 50 ஃபோட்டோ காப்பி ஆயிடுச்சு, மீதி 50 ஃபோட்டோ வரல அப்படின்னா அது மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். பட் அதே இது நீங்கள் ஒரு ஃபுல் சைஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவி ஏன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஏதோ வீடியோ எடுத்திருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் ஏதாவது ஒன்று ஒரு 500 MB 600 MB இருக்குன்னா அது ப்ராப்பராக காப்பி ஆனால் தான் இங்கே இருக்கும். இல்லை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஃபோன்லேருந்து டெலிட் ஆகிடும், இங்கே வந்துடும். அதை மூவ் பண்ணும்போது அங்கே டெலிட் ஆகிட்டு தான் இங்கே மூவ் ஆகும், இங்கே ஐ மீன் இங்கே பேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி கேபிள் ஏதாவது லூஸாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர் நீங்கள் அன்பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் ஆயிரும், உங்கள் இன்டர்னல் ஐ மீன் உங்கள் ஃபோன்லேயும் ரெக்கவர் பண்ண முடியாது, இங்கேயும் ரெக்கவர் பண்ண முடியாது, அது பெரிய தலைவலி. அதனால் கேபிள் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கா, லைட்டாக ஷேக் ஆனால் கூட கனெக்ஷன் கட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கனெக்ஷன் வந்து கட் ஆகலை, பட் சில கேபிள்ஸ் வந்து லூஸில் இருக்கு, லூஸாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்படி பிரச்சனை வந்ததுன்னா ஃபைல் கரெக்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுங்கள், காப்பி பண்ணி பேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எப்பவுமே இன்டர்னல் ஸ்டோரேஜில் மெமரியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் திருப்பி ஒரு கரெக்ட் ஆகிட்டா கூட திருப்பி இன்னொரு காப்பி பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்துட்டு உங்களால் அந்த ஃபைல் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதை நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இல்லை வந்து இன்னொரு ஆப்ஷன் காட்டும், என்ன ஆப்ஷன் அப்படின்னா வந்துட்டு இப்போ மொபைலில் பார்க்கலாம், ஒரு நிமிஷம் ஜஸ்ட் மொபைலில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு காமிக்கும். இப்போ ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதே இன்டர்னல் ஸ்டோரேஜும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜும் தான் காட்டும், எல்லாமே அதே ஆப்ஷன் தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான், ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா அப்படின்னா திருப்பி க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி அதே இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி கார்டு ரெண்டுமே தான் காட்டுது, அதாவது திருப்பி க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி இன்டர்னல் ஸ்டோரேஜும் அந்த மெமரி கார்டும் ரெண்டுமே தான் காட்டுது, இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேவா, இப்போ ஓரளவுக்கு இந்த காப்பி பண்ணுறது பேஸ் பண்ணுறதுலாம் ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி கனெக்ட் பண்ணோம்னா சிம்பிள் தான், மேலே செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இந்த செட்டிங்ஸே உங்களுக்கு காட்டல, இப்போ வந்து மேலே கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டணும், இது காட்டவே இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அங்கே கட்டாய் கட்டாய் ஆஃப் ஆகுது, ஜஸ்ட் வந்து அன்பிளக் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்பிளக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட பின்னாடி நீங்கள் ஃபைல் காப்பி பண்ணும்போதோ இல்லை பேஸ் பண்ணும்போதோ பிரச்சனைகள் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் அன்பிளக் பண்ணும்போது இப்போ கேபிளை கழட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டாக அந்த சார்ஜிங் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கழட்டுங்க, ஏன்னா சில டைம் வந்துட்டு ஃபைல் கரெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஏன்னா மெமரி வந்துட்டு டேரெக்டாக கனெக்டில் இருக்குது, கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டணும், காட்டலை அப்படின்னா அந்த கேபிள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் நிறைய கேபிள்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் சில கேபிள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, அதே நேரத்தில் நம்ம கடையிலேயே கேட்டிருக்கேன் இந்த கேபிள் வந்து சப்போர்ட் பண்ணலங்க அப்படின்னா அது டேட்டா கேபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சப்போர்ட் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்குங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி கனெக்ஷன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே வேறு எதுவும் வராது. சில ஃபோன்ஸ் வந்துட்டு டிரைவர் போட்டால் தான் வந்து சப்போர்ட் பண்ணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான டிரைவர் வந்து அதே டவுன்லோட் பண்ணிக்கும், இல்லை ஏதாவது எரர் காட்டுது இல்லை கனெக்டே ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப்பில் போயிட்டு உங்கள் மாடல் ஏன்னா உங்களோட பிராண்ட் அடிச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது கனெக்டே ஆகலை அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு யூடியூப்லையும் பார்க்க தெரியாது ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சுன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், போன வீடியோட ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கூட சேர்த்து நான் சொல்லியிருக்கேன், இதுலேயே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் அந்த வீடியோ அவ்வளோதான் முடிச்சிக்கலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்ட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ண முடியும். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹேவ் நைஸ் டே.